அண்ணா நீங்க ஏங்க பாருங்க, இது நீட்டோட தொடர்பு கொள்ளக்கூடாது. நான் நீங்க சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்து நம்ம செய்திகள் படிக்கிறோம். 10வது தேர்தல் ரிசல்ட் வரும்போதாகட்டும், 12ஆம் வகுப்பு தேர்தல் ரிசல்ட் வரும்போதாகட்டும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது என்பது வாடிக்கையான ஒன்றாக அந்த காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார். அது அந்த இந்த மாணவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவர்கள் அந்த நேரத்தில் எடுக்கின்ற தவறான முடிவு. அதை வந்து அரசியலாக்கக்கூடாது. மாணவர்களை வந்து அவர்களை முறையாக அவங்களுக்கு கவுன்சில் கொடுத்து, மாணவர்களை முறையாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை நீட்டுக்கு தயார் செய்ய வேண்டியது பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பாஜகவனுடைய ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல வரும்ல, பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் சொல்கிறாரு இந்த உண்ணாவிரதத்தை பற்றி, அவர்கிட்ட கேட்குறாங்க நீட் தேர்வை பற்றி. அவர் சொல்கிறாரு பொதுத் தேர்வு ரிசல்ட் வரும்போது இந்த மாதிரி பசங்க தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். இந்த மாணவர்கள்லாம் பொதுத் தேர்வில் ஃபெயில் ஆகி தற்கொலை பண்ணிக்கிருக்காங்க. தங்க அனிதா பொதுத் தேர்வில் எவ்வளோ மார்க் தெரியுமா? 1200 1176. இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டது நீட் தேர்வுனால. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு இப்படி பேசுவீங்களா? இன்னொன்று சொல்கிறாரு, இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டமே தேவையற்றது. நான் இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு பாஜகன்ற ஒரு கட்சியே தேவையற்றது. இது தொடர்ந்து கொண்டே போனால் நான் சொல்கிறேன், ஒன்றிய பாஜகவையும் சேர்த்து அதிமுகவையும் தமிழக மக்கள் எப்பொழுதும் மன்னிக்கவே மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.